மகாகாலத்தின் இரண்டாம் ஞாயிறிலே காலடி எடுத்து வைக்கிறோம். இன்றைய நாளுக்கான நற்செயல், தனி ஜபத்தில் ஒரு மணி நேரத்தை முதலீடு செய்வோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தை 40, ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? கடவுளுக்கென்று நேரம் ஒதுக்குவது இன்றைய நாளுக்கான நற்செயல். ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இருக்கின்றன. அதில் எத்தனை மணி நேரம் நாம் கடவுளுக்கென்று செலவழிக்கிறோம்? வாரத்தில் 168 மணி நேரங்கள் உள்ளது. இதிலே எத்தனை மணி நேரம் நாம் கடவுளுக்கென்று செலவழிக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களின் மத்தியிலும் அவரால் ஜெபிக்க முடிந்தது. அதிகாலையிலும் உணவுக்கு முன்பும் பின்பும் புதுமைகள் செய்வதற்கு முன்பும் இரவெல்லாம் ஜெபித்தார். சீடர்களோடு இணைந்து ஜெபித்தார். தனிமையிலும் ஜெபித்தார். ஏன்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காகவே வாழ்ந்தார், ஜெபத்திலே வாழ்ந்தார், ஜெபித்து கொண்டே வாழ்ந்தார், ஜெபமாய் வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதற்காகவும் ஜெபமாகவும் மாறுவதற்காக இறைவன் நமக்கு வாய்ப்பளிக்கிறார். எனவே இன்றைய நாளில் நாம் ஒரு மணி நேரத்தை கடவுளோடு செலவழித்து இந்த நற்செயலை செய்து இறைவனின் மாட்சியை எடுத்துரைப்போம். ஆமீன்.